ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா மீண்டும் உங்களை சந்திப்பது நகர் கோயில் இருந்து இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல பாத்தீங்கன்னா காமராஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பத்தி போறேன் மதுரையில டிவிஎஸ் மோட்டார் நிறுவன விழா பேசி நடந்திருக்கு பேசும்போது உன்னை குறிப்பிட்டிருந்திருக்காரு சூத்திரன் செய்ய வேண்டிய மோட்டார் தொழிலை பிராமணர் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் காமராஜருக்கு கடுமையான கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு தொடர்ந்து பேசிய ராஜாஜி டிவி ஐயங்கார் வயதானதும் இந்த தொழிலை தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவருடைய செயல நான் சொல்லி இருந்திருக்காரு ராஜாஜியை தொடர்ந்து காமராஜர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வாலிபர்களிடம் வயோதிகர்கள் பொறுப்பை ஒப்படைப்பதுதான் சிறந்தது என்று பாராட்டி பேசிய ராஜாஜியின் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் வர்த்தகத்தில் மட்டுமில்லை அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் கூட அந்த வழியை வயோதிகர்கள் பின்பற்றினால் நாட்டுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் கூட எதிர்பாராமல் சமயோஜிதமாக காமராஜர் இப்படி பேசினது கேட்ட ராஜாஜி ரொம்பவே இருந்திருக்காரு காமராஜரின் இந்த பேச்சை புரிஞ்சிட்டு மக்களும் நீண்ட கரவொலி எழுப்பி எழுப்பியிருந்திருக்காங்க இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெற புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்